ஹாய், நான் பெனிசி பேசுறேன். நான் தான் என்ன இன்டர்வியூ பண்ண போறேங்க. அதே க்வெஸ்சன்ஸ் தான். எழுவாய பூக்களையே எரடுத்தும் பகலையே ஆளால உன் சீரிப்பு கொத்துதையா. ஃபேவரட் ஆக்டர் தலைவர். நான் தாண்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு உன்னோட கேங்கு. நான் தாண்டா லீடு. மியூசிக் டைரக்டர் ரஹ்மான் சார். ஆள போறான் தமிழ உலகம் எல்லாமே. வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே. ஸ்ரேயா கோஷல். She is my favorite singer. கண்ணு காட்டு போதோ நிழலாக கூட வாரே. Este que toma lo singing una puro. லிட்டில் சூப்பர் ஸ்டார் வரிசையில நிறைய பேர் நம்ம மீட் பண்ணிட்டே வரோம். இவங்களும் அதுல டாப் ஆஃப் தி லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 3 வயசுலேருந்து இவங்களோட பயணத்தை தொடர்ந்து இன்ன வரைக்கும் வெற்றிகரமா போயிட்டு இருக்காங்க. நல்லா 6வது படிக்கிறப்ப எனக்கு உலகமா நானே இன்ட்ரோ கொடுக்குறேன். எல்லாரும் இதே மாதிரிதான் இன்ட்ரோ கொடுக்குறீங்க. இதே மாதிரி 10 இன்ட்ரோல கூட இதே மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் வந்து. இது விட நல்லதா உங்ககிட்ட இருக்கா? அப்படியா, உள்ளுங்க பாப்போம். நல்லா இருந்துச்சுன்னா நான் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஹாய், நான் பிரணித்தி பேசுறேன். இன்னைக்கு நான் இந்த அண்ணா கூட இன்டர்வியூல இருக்கேன். நான் அண்ணா என்ன இன்டர்வியூ பண்ண போறாங்க. அதே க்வெஸ்சன்ஸ் தான். அதெல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே, நான் வேற மாதிரி கொடுக்கிட்டேன் இல்லைன்னா. எஸ், ஃபன் அவர்ல இன்னைக்கு நம்ம கூட இருக்குது பிரணித்தி. அண்ட் இவங்களை பத்தி நிறைய ஹிஸ்டரி நீங்க சர்ச் பண்ணிருப்பீங்க. இவங்களோட யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்னு எல்லாத்துலயும் இவங்களே இவங்களோட பத்தின டீட்டெயில் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை தவிர்த்து நான் என்ன கேட்க போறேன்னு என்கிட்ட இருக்க க்வெஸ்சன்ஸ் வச்சு அவங்க தான் மார்க் போடுறேன்ட்டாங்க. ஃபைனலா இன்டர்வியூ முடியிறப்ப அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்போம். வெல்கம் டு தி ஷோ பிரணித்தி, எப்படி இருக்கீங்க? உங்களை பாக்குறப்ப இப்போ என்னடா அந்த குட்டி பாப்பா வந்தது, இப்போ வளர்ந்துட்டீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? அப்படியா, நல்லா இருக்கு இந்த சேஞ்சஸ் எல்லாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு கேம் செக்மெண்ட் மாதிரி ஒன்று போயிடலாம். அதுக்கான உங்களுக்கு எடுத்ததுமே ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான் இருக்கேன். என்னன்னா, நான் கேட்கிற க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. இதுதான் மறைச்சு கொண்டு வந்தேன். இப்போ என்னன்னு தெரியுதுல்ல? அப்படியாமா போட்டிருக்கு? ஐயோ, கடகாரனை ஏமாத்திட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்ப பிடிக்கும்ல இது? இந்த சாக்லேட்டை நீங்க வின் பண்ணணும்னா நான் கேக்குற க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, நீங்க 3 வயசுல இருந்து பாடுறீங்க அப்படினாங்களே, நீங்க பாடுன ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஞாபகம் இருக்கா? ஓகே, கே மியூசிக் கன்சர்வேட்டரியில ஒயிட் ஆரஞ்ச் அண்ட் கிரீன் சொல்லிட்டு 3 இயர்ஸ் ஓல்ட் இருக்கும்போது பெர்ஃபார்ம் பண்ணேன். ஓகே, கம்ப்யூட்டர் ஜிட்லாம் இங்க இல்ல, ஒண்ணு இல்லம்மா, அது கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. ரெண்டாவது க்வெஸ்சன் என்னன்னா, உங்களுடைய யூடியூப் வெப்சைட்ல வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆயிருக்கு. அதுல அதிகமான வியூஸ் பண்ண ஒரு சாங் அப்படினா எதை சொல்லுவீங்க? போன உசுரு. ஓகே, அது போன உசுரியா? அவ்வளோ வியூஸ் என்ன, எப்படி அந்த ஃபீல்? எனக்கு அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்கும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ டிவைட் மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணோம். இவ்வளோ வியூஸ் வந்துச்சு, எனக்கே தெரியாது இவ்வளோ வியூஸ் வரும். சூப்பர். அந்த மாதிரி உங்களுக்கு டஃப் கொடுத்த சாங் எதா இருக்கா? மடைத்திருந்து. மடைத்திருந்து அந்த சாங்கா? ஏன் ராப் இருக்குல்ல, கொஞ்சம் ஹோர்ஸ் வாய்ஸ்ல வேற பாடுங்க. எப்படி ஹோர்ஸ் வாய்ஸ்? ஹோர்ஸ் நல்லா இருக்கு. இந்த மேனரிசம் இன்னும் ஒரு வாட்டி மட்டும் செய்யுங்களேன். ஏன் இல்ல, நல்லா இருக்குமா? எப்படி சொல்லணும்? நல்லா இருக்கு. தேர்ட் க்வெஸ்சனா, நீங்க இப்போ இங்க இன்டர்வியூ வர வரைக்கும் லாஸ்ட் வீடியோ என்ன வீடியோ அப்லோட் ஆயிருக்குன்றது தெரியுமா? யூடியூப்ல தானே? ஆமா, பாத்தீங்களா? அப்புறம் சாக்லேட் எனக்கு பாதி இருக்கு. ரெண்டு க்வெஸ்சன் தான் தெரியாது, இதுக்கு யோசிக்கிறேன். சரி, நான் உங்களுக்கு வேணா க்ளூ தரேன். ரஹ்மான் மேஷப்பா. இதுல அவுட் ஆயிட்டீங்க. நான் ஒரு பனிஷ்மெண்ட் தரவா? என்ன அப்படின்னா, நீங்க சொன்னீங்களா அந்த போன உசுர நிறைய வியூஸ் போச்சு இல்ல, அந்த உசுர எங்களுக்கா இங்க கொஞ்சம் பாடுறீங்களா? அது ஒரு பனிஷ்மெண்ட்டா? இல்லையா? இல்லையா? உசுரு வந்துருச்சு, உன்னை தேடி திருப்பி தந்துருச்சு. இது போல ஒரு நாளே வர வேணா இனிமேலே. நொடி கூட எட்டே இருக்காத, என்ன விட்ட நீயும் முன்ன செல்ல நினைக்காத. சரி, ஓகே, 4வது க்வெஸ்சன் கேக்கவா? நீங்க வந்து ஒருத்தர் மீட் பண்ணிருக்கீங்க, அவர் நிறைய சாங் அவர் பாட வச்சிருக்காரு உங்களை. யாருன்னு கரெக்டா சொல்லிட்டீங்க, அந்த பர்சன் நேம் சொல்லிட்டீங்கன்னா இப்பயே அந்த சாக்லேட் கொடுத்துறேன். அடுத்த க்வெஸ்சன் கூட நான் கேட்க மாட்டேன். ஓகே, சூப்பர், எழுதிட்டேன். சூப்பர், இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நல்லாவே போச்சு. இந்த சாக்லேட்டுக்காக தான் இந்த விளையாட்டு. விளையாட்டான
இல்லம்மா அந்த ஒரு क्वेश्चन வேணாம் நான் இக்னோர் பண்ணிக்கிறேன் மணி எடுத்துக்குமா அப்படியே ஆ ஏய் அடி ஸ்டில் குடு அப்படியே ஓகே ஓகே இது சும்மா வார்ம் அப் ரவுண்ட் மாதிரி தான் ஓகேவா சீரியஸான மோடுக்கு போயிடலாம் ஓகேவா ஓகே என்னன்னா இப்போ மொத்தம் உங்க டீம்ல எவ்வளவு பேர் இருக்கீங்க ஏன்னா சாங் எடிட்டிங் கேமரா ஒர்க் செட் எல்லாம் பல பல பலன் இருக்கு ஏதாவது ஒரு சாங்ல கூட பிரணீத் இந்த இதுல என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ண வைக்கும் தெரியுமா இந்த மொத்தம் எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க உனக்கு காஸ்டியூம் டிசைனர் யாரு எவ்வளவு பேரா நானும் மம்மி டாடி ஏ உனக்கு மறுபடியும் நான் பேசுறது புரியுது இல்லம்மா புரியுது எவ்வளவு பேர் கிளி கேட்ட அம்மா அப்பா டாடி அவ்வளவுதானா சரி அம்மா அப்பா நான் நீங்க மம்மி டாடி மட்டும் தானா அவ்வளவு ஒர்க்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்களா மூணு பேர் தான் ஓகே அந்த சாங்ஸ் எல்லாம் யாரு ஐடியா கொடுக்குறாங்க அது வந்து கேட்கும் போது இதுல இன்ட்ரெஸ்ட் வந்து ஐ திங்க் அண்ட் பிளஸ் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்காரு ஸோ அவர் வந்து சம்டைம்ஸ் சஜஸ்ட் பண்ணுவார் சாங்ஸ் ஏதாச்சும் லேட்டஸ்டாக வந்திருந்தா இல்லை நல்லா இருந்ததுன்னு கேட்க இப்போ பிரணீத் எத்தனை அதை படிக்கிறாங்க சிக்ஸ்த்து இல்லைம்மா ஸ்கூல்லாம் போறீங்களா இல்லை எப்பவுமே யூடியூப்ல பிஸியாகவே இருக்கீங்க நிறைய ஸ்கூல் போறீங்களா இல்ல ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கீங்க சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல் எல்லாம் இல்ல அது வந்து சம்டைம்ஸ் எக்ஸாம் எழுதுறது வரைக்கும் ஐ கோ ஃபினிஷ் இட் ஏன்னா புக் என்கிட்ட இருக்கு டேர்ம் டூ புக் அதெல்லாம் இருக்கு சோ படிச்சுட்டு எக்ஸாம் அப்போ மட்டும் போயிடலாம் ஓகே சோ இந்த இடத்துல நீங்க யாருக்கா தேங்க் பண்ணணும்னா நீங்க யார் யாருக்கெல்லாம் தேங்க் பண்ணுவீங்க நீங்க எடுத்துருந்தே மம்மி டேடி சொல்ல கூடாது வேற யாருக்காவது அன்னோன் பர்சன்ஸ் சரி ஓகே அவங்கள தவிர மம்மி டேடி அப்புறம் சப்போர்ட்டர் அங்க போனாதான் பாடுவேன் அச்சருந்தரட்டினம் போல சுத்துதையா கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடும் ஆடும் வெறும் வாய மெல்லுதையா கத்தோடவும் வாசா கடலவும் பாசா சபையும் குரு போட்டு கொல்லையா எழுவாய பூக்களையே எரடுத்தும் பார்க்கலையே ஆளால உன் சீரிப்பு கொத்துதையா நீங்க காமனா கேட்கும்போது எனக்கு எல்லாருமே பிடிக்கும் லைக் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேட்டிங்கன்னா நான் தலைவர் சொல்றேன் ஆ ரெடி தலைவர் மேஷப் எவன்டா மேல எவன்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு நியாயம் இருந்து எதிர்த்து வரியா ஒன்ன மதிப்ப அது என் பழக்கம் காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட போய சாரடியா இடிக்கும் எத்தா நந்து வர்றான் கேட்ட எல்லாம் கந்து வரா வெடிய ஒண்ணு போடுத்தில்லால ஸ்லீவ சுருட்டி வரான் காலரத்தம் பெரட்டி வரான் முடிய சிலுப்பி விட்டா ஏறும்லார எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டுது உமேல நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும்னால நீ சுந்தர கண்ணீரம் இங்க நிரந்தர இல்ல இது புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்டா ஆள
கண்ணை கட்டிக்கிட்டு எல்லாம் இருட்டுன்னு நீ கூவாத கூவாதப்பா. வட்டம் போட்டுக்கிட்டு சின்ன உலகத்தில் நீ வாழாத வாழாதப்பா. என்ன பார் நான் கைய தட்ட உண்டாச்சு உலகோவே, நான் சொன்ன பக்கம் நிக்காம சொல்லலுண்டே, உன் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலோ உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலா. ரிபரரி பாரே ரிபரே ரிபரரி பாரே ஏறு பரரி பாரே ரிபரே ரிப்பா பாரபாப்பா. கிளாஸ் எவ்வளவு நாள் போயிருக்கீங்க நீங்க? கத்துக்கிறது ஹிந்துஸ்தானி. ஹிந்துஸ்தானி வந்து மும்பைல வந்து முஸ்தபா கான் அப்படின்னு சொல்லிட்டு பத்ம விபூஷன் அவார்டு வாங்கின ஒருத்தர் இருக்காரு, அவங்களோட சன் எனக்கு இப்போ கிளாஸ் ஹிந்துஸ்தானி கிளாஸ் எடுத்துட்டு. சூப்பர். நானும் ஒரு சங்கீத மேதை தான். அப்ப சொல்லித்தாங்க பாடி காட்டுங்க. ஸ்டவ் மேல கடாயி வார்த்தை வருதுதானே? இப்ப இருந்து எப்படி தெரியுமா போடுவோம் நாங்க தமிழ்ல? அந்த வார்த்தை வரக்கூடாது. அத சொல்லல, வருது வாயில பாட வரல. அதான் பாட வராத ஒரு வார்த்தை வருதா இல்ல? வேணாமா அந்த வார்த்தை உள்ளே இருக்கட்டும். சரி ஓகே, அடுத்ததா ஒரு சின்ன செக்மெண்ட் போயிடலாம் ஓகேவா? இது வந்து போட்டோ செக்மெண்ட். போட்டோ பார்த்து நீங்க வந்து உங்க ஸ்டோரி சொல்லணும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் போட்டோ கட்டவா? யார் இவங்க? இளையராஜா சார். சார் பக்கத்துல யார் இருக்குங்க? இருக்கும்போது லைக் வந்து ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்கு வந்து ஆடிஷன்ஸ் மாதிரி. ஸோ நான் வந்து காதல் கிரிக்கெட் அந்த சாங் இருக்குல்ல, அதை ரெடி பண்ணிட்டு போனேன். அவர்கிட்ட பாடும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கி இந்த போட்டோ எடுத்தேன். சரி ஓகே, என்ன சொன்னாரு சார்? நல்லா பாடுற, கீப் இட் அப், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி நெக்ஸ்ட் ஒருத்தர் காட்டவா? இது எப்போ எடுத்து? போன வருஷம் சாங் பாடினால அந்த சாங்கோட கேமராமேன் அவங்க இப்போ தர்பார் மூவிக்கு அசிஸ்டன்ட் கேமராமேனா ஒர்க் பண்றாங்க. அப்படியே எங்க அப்பா கிராஜுவலா அவகிட்ட எப்படி இருக்கேன் சூப்பரா இருக்கியா சும்மா பேசிட்டு இருக்காங்க. நார்மலா நான் ஹால் உட்காந்து மூவி பாத்துட்டு இருக்கேன், எங்க இருந்தோ திடீர்னு பிரிணத்தியே பிரிணத்தின்னு யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நான் ஒரு ரூம் குள்ள போனா எங்க டேடி, டேடி என்னாச்சு டேடி அப்படின்னா போன குடுக்கா பேச பேசுனா யாரு அப்படின்னா தலைவர் தலைவர் அப்படிங்கிற தலைவரா நோய் சொல்லாதீங்கன்னா. சரி அட்டன் பண்ணி பார்த்தா அட்டன் பண்ண உடனே தலைவரோட பேஸ் வருது. அப்ப எப்படி இருக்கோ அவ்வளவுதான் கால் முடிஞ்ச உடனே ஒரே அழுக்கதான். அப்படியே பேசினா அவர் வந்து ஐ பிரணத்தி சூப்பர், அவரோட ஸ்டைல சூப்பர் சொல்லுவார்ல அதே மாதிரி சொன்னாரு என்கிட்ட சூப்பர் அப்படின்னாரா. தேங்க்யூ சார், ஓகே சார், தேங்க்யூ சார் அவர் சொன்னாரு. தேங்க்யூ சார், ஓகே சார். தர்பார் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னை வரும்போது நீ எங்க வீட்டுக்கு வா லஞ்சுக்கு வா அப்படி சொல்லி இன்வைட் பண்ணிருந்தாரு. தலைவர் தான் எப்பவுமே பிஸியா வச்சுப்பாரு அவர். என்னோட இன்ஸ்பிரேஷன் எப்பவுமே பிஸியா வச்சுப்பாரு அவர். எல்லா செலிபிரிட்டிஸுமே வந்திருந்தாங்க. சோ அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்தது? அம்மா அப்பா எப்படி ஃபீல் பண்ணாங்க? நடந்த ஒரு மீட்டிங். அவருக்கு வந்து முன்பே வாதம்பேவா சாங் இருக்குல்ல அதை பாடி காட்டினேன். ஓகே சரி ஓகே. எஸ்கே சார் என்ன சொன்னாரு? அவரு ரொம்ப ஹாப்பி. அவர் சொல்லியிருந்தாரு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி எங்க ஸ்டுடியோக்கு வந்திருந்தீங்கன்னா என்னோட டாட்டரும் என்னோட ஒய்ஃபும் மீட் பண்ணிருப்பீங்க, மிஸ் பண்ணிட்டீங்களே. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அவ என் டாட்டர் உங்ககிட்ட வாயாடி பேசிட்டே இருப்பா. அவருகிட்ட என்ன சாங் பாடி கேட்டீங்க? அதான் கண்ணு காட்டு போதோ நிழலாக கூட வாரே என்ன வேணு கேளு குறையாம நானு தாரேன் நச்சனு காதல குட்டராம்பள ஒட்டரியே உசுர நீ நிச்சயமாகல சமணம் போடல அப்பவுமே உறவு நீ அன்புல வேத வேதச்சு என்ன நீ பறிச்சாயே.
ஓகே, இப்போ நான் காட்ட போற போட்டோ வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் இது ரொம்ப ஃபேவரட்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிக் எப்ப எடுத்தது, அங்க என்னலாம் நடந்துச்சு? ஸோ சூப்பர் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு சன் டிவியில் ஷோ இருக்கும். ஸோ அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ அப்போ வந்து தனுஷ் சார் சீஃப் கெஸ்ட்டாக இருந்ததுனால என்னை பர்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ தங்கா மாதிரி சாங்கும் போன வசூர சாங்கும் பர்ஃபார்ம் பண்ணனால அவரும் கூட சேர்ந்து பாடுவாருன்னு நான் நினைக்கல. ஸோ டான்ஸ் ஆடினாரு, கூட சேர்ந்து பாடினாரு, ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஓகே, இந்த போட்டோ செக்மெண்ட் இப்போ முடிஞ்சு. ஓகேங்களா, நீங்கள் இவ்வளோ செலிபிரிட்டி மீட் பண்ணியிருக்கீங்களே, ஆரியா சார்லேருந்து எல்லாருமே நீங்கள் மீட் பண்ணிட்டீங்க மோஸ்ட்லி. ஆனால் இதில் காட்டின ஒருத்தர் கூட நேரில் பார்த்தது இல்லம்மா. ஸோ இவ்வளோ பேர் மீட் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு செலிபிரிட்டி நீ எப்போ வேணால் கால் பண்ணுமா பிரணீத்தி நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏண்டா ஒரு பேர் தட்பேன். சூப்பர் சூப்பர், கை கொடுங்க, இதுக்காக உங்களுக்கு ஒரு பெஸ்ட். ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சொல்லுவாங்க இந்த மாதிரி கால் பண்ணுங்க, இப்போ கால் பண்ணுங்க. தொடர்ந்து என்ன சொல்றது, அந்த டாபிக் மாத்தி அவர் சொல்லும் போது எனக்கு எப்படி நான் சிரிப்பேனா இல்ல இங்கிலீஷ் கன்னடா தெலுங்கு இன்னும் என்னென்ன லாங்குவேஜ் இருக்கு? ஸோ அந்த மட்டும் எங்களுக்கு அதை பாடி கட்டுறீங்களா? Come in mother in my direction, so thankful for that, such a blessing, yeah. Turn every situation into heaven, yeah. Oh, you are my sunrise on the darkest day. Got me feeling some kind of way. Make me wanna savor every moment slowly, slowly. You feel me telling me love how you put it on. Got the only key, know how to turn it on. The way you nibble on my ear, the only words I wanna hear. Baby, take it slow so we can last long too. Tú eres el imán y yo soy el metal. Me voy a secar y voy a armar el plan. Solo con pensarlo, just a little pulso. Oh yeah, yeah. Ya me está costando más de lo normal. Todo mi sentido va viviendo más. Este gueto malo sin ningún apuro. Yeah. பாசி போற பக்கில் ஒரு லுக்க போட்டு என்ன செஞ்சுட்டாலே, என்ன செஞ்சுட்டாலே, பார வச்சு பார்க்காம கூட வச்சு செஞ்சுட்டாலே, போற பார்வையால என்ன செஞ்சுட்டாலே, என்ன செஞ்சுட்டாலே, வச்சு செஞ்சுட்டாலே, காதலம்பு போட்டு என்ன செஞ்சுட்டாலே, என்ன செஞ்சுட்டாலே, என்ன செஞ்சுட்டாலே, என்ன சோனாக்கியும் ரப நேபனாயா, என்ன சோனாக்கியும் ரப நபனாயா, என்ன சோனாவோ, என்ன சோனாவோ, என்ன சோனாவோ, புலருளி வண்ணு சேருன்னிதா, மதுவின தூரமாயுன்னிதா, வாயோ வாயோ, வாயோ வாயோ, ஒரு கண்ணு உறவ கண்ணு ஒன்னு பாக்கோ நின்னு, சின்ன மகாராச வாரா நீசமுருக்கு, ஹாய் எங்க மண்ணு தங்க மண்ணு ஒன்ன வைக்கும் சிங்க முன்னு, முத்துமணி ரத்தி நந்தா பெத்தெடுத்த ரஞ்சிதம், ஊருக்குனே வாழு கண்ணு அப்பானுக்கும் சம்மதம், எந்த இடம் வழி கண்டாலும் கண்ணு தானே கலங்கும், கண்ண போல எங்களுக்கு காவலா நீ வரணும். ஆள போறான் தமிழ உலகம் எல்லாமே, வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே,
வீரன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே, பாய் இல்லா மாட்டுக்கும் அடநீதிய அவன் தந்தானே. ஓ சொல்லி சொல்லி சரித்திரத்தில் தேன் போழிப்பா, நெஞ்சில் அள்ளி காலத்தில் நன்ன தேன் தமிழ் தெளிப்பா, இன்னும் உலக மேட தங்க தமிழ பாட, பச்சை தமிழ் புச்சி பூகள் ஏறி சீரிக்கும், வாராயோ வாராய் நீ அன்பா வந்தா ஒளி கொடுப்போம், வாராயோ வாராய் நீ வம்பா வந்தா சுளுக்கெடுப்போம், தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமிரேறும், காத்தோட கலந்தாடும் அதுதான் அடையாளம். வேற லெவல். ஓகே, நாங்க லேட்டஸ்டா ஒரு வீடியோ பார்த்தோம், செந்தில் அண்ணாவோட ஒரு பாட்டு பாடினீங்க, அதெல்லாம் பாத்துட்டு வளர்ந்துச்சு, ஐயோ என்ன பாப்பா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். இல்ல ஒரு ஸ்டூல் போட்டு அதுக்கு மேலதான் நின்னு. அப்படியா, ஸ்டூல் போட்டுருந்தீங்களா? காட்டுல கேமராமேன் நல்லா வேலைக்குள்ள. ஸோ அதை பார்த்து நான் பகீர்னு ஆயிடுச்சு, ஐயோ பாப்பா என்ன திடீர்னு வளர்ந்துருச்சுன்னு. ஸோ அதை பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்க ஒர்க் பண்ணதுல இந்த கோ ஆர்டிஸ்ட்ல இருப்பாங்களா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சிங்கர்னா நீங்க யார சொல்லுவீங்க? எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். இந்த பெஸ்ட் அப்படின்னா இந்த பேர் வந்து நல்லா இருந்திருக்கும், இந்த சாங் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும்ல. சரி, யோகி பி அவரை பத்தி சொல்லுங்க. மலேசியா ஷோ போயிருப்போது அவர் மீட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. மீட் பண்ணும் போது மடைத்திறந்த அவரோட சாங் நான் யூடியூப்புக்காக போட்டதுனால அவரோட சாங் பாடினதுக்கு அப்புறமா அவர் பீட் பாக்ஸ் பண்ணிருந்தாரு. சரி ஓகே, வேற என்னலாம் சொன்னாரு அவரு? போட்டோ எடுத்துட்டோம், சாங் வெல் அப்படின்னாரு. ஆக்சுவலா மலேசியா கான்சர்ட் டாஷினிங் தமிழ்ச்சிக்காக போயிருந்தோம் தான் போட்டோல ஸ்டே பண்ணும்போது அவரை பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஸோ இந்த கேப்ல எல்லாரையும் மீட் பண்ணிட்டீங்க, மோஸ்ட்லி இங்க இருக்க செலிபிரிட்டிஸ். வேற யாரையாவது மீட் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கா? ஸ்ரேயா கோஷன் மேம். ஸ்ரேயா கோஷன் மேம், என்ன ரீசன்? ஷி இஸ் மை ஃபேவரட் சிங்கர். ஓகே, லைக் ரோல் மாடல். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ரேபிட் ஃபயர் கேம் விளையாட போறோம். ஓகேங்களா, ரெடியா? ஃபேவரட் ஆக்டர்? ஆக்டர் ரஜினிகாந்த் சார். ஹீரோயின்? ஹன்சிகா மேம். மியூசிக் டைரக்டர்? ரஹ்மான் சார். மூவி டைரக்டர்? அருண் பிரபு சார், ஏன்னா அவர் கூட தான் ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பண்ணேன். ஓகே, மேல் சிங்கர், பெஸ்ட் மேல் சிங்கர்? ஹரிஹரன் சார். ஓகே, ஃபீமேல்? ஸ்ரேயா கோஷன். ஓகே, காமெடி ஆக்டர்? சந்தானம். பெஸ்ட் மூவி இன் தமிழ்? பெட்டர். ஓகே, பெஸ்ட் சாங் இன் தமிழ்? எனக்கு ஆக்சுவலாக எல்லாமே பிடிக்கும். ஆ சூப்பர்மா, இப்படிதான். சும்மா கிளி, ஏன் அந்த சாங் ரீசன் எதாவது இருக்கா? ஆக்சுவலாக அந்த சாங் வந்து லான்ச் ஆனதுக்கு அப்புறமாவே ஒரு 50 டைம்ஸ் ஆனா கேட்டிருக்கேன். 50 டைம்ஸ் கேட்டிருக்கீங்களா? நாங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் கேட்க போறோம் உங்ககிட்ட இருந்து. நான் தாண்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு, உன்னோட கேங் நான் தாண்டா லீடு, வில்லா என் வரலாறு பார்த்தவனா பல பேரு, உன்னோட பேட்டைக்கு நான் தாண்டா லாடு, ரகளா விட்டாக்க ராக்கனக்கர் எல்லாமே, ஜினுக்க வந்தாக்க ஜிக்கனக்கருமே, நிறுத்த பார்த்தாக்க நின்னக்கர் தொடாத, அடிச்சா என்னவ டண்டான நெருப்பு பேரோட, நீ கொடுத்த ஸ்டாரோட இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு, கருப்பு தோளோட சிங்க வரும் சீனோட, இடமே பத்திக்கும் அந்த மாதிரி, நான் தாண்டா இனிமேல் வந்து நின்ன தர்பாரு, உன்னோட கேங்கு நான் தாண்டா லீடு, பில்லா என் வரலாறு பார்த்தவன் நம் பல பேரு, உன்னோட பேட்டைக்கு நான் தாண்டா லாடு. வேற லெவல், குருநாதா குருநாதா தான். நீங்க வந்து படங்கள்ல பாடியிருக்கீங்களே, அது அந்த லட்சுமி படத்துல அந்த பாட்டு வேற லெவல்ல இருக்கும் எனக்கு. Thank you. இது அங்கெல்லாம் போயிட்டு நீங்க ஏதாவது எடுக்கிறது கஷ்டப்படுவீங்களா? எப்படி உங்ககிட்ட வேலை வாங்குவாங்க அவங்களாம்? சாம்சே சார் வந்து அந்த சாங்கோட ஃபீல் எப்படி இருக்கும்னு சொன்னார். இந்த மாதிரி அங்க வந்து ஒரு கேர்ள் டான்ஸ் ஆடிட்டு இருப்பா நீ பாடுற பாட்டுக்கு, பிரபுதேவா சாரும் அந்த கேர்ளும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, நீ அதுக்கேத்த மாதிரி அந்த ஃபோக் ஸ்டைல்ல கொடுத்து பாடணும் அப்படின்னு. சோ அதை அப்படியே இமேஜின் பண்ணி. எத்தனை டேக் போச்சு? நிறையவே போச்சு. அப்படியா? ஆமா, எனக்கு ஆக்சுவலா அந்த டைத்துல கொஞ்சம் க்ரோல்ட் இருந்தது. ஓகே, அண்ட் நிறைய வீடியோஸ் நீங்க அப்லோட் பண்ணிருக்கீங்களா? ஒரு வீடியோஸ் மட்டும் ரொம்ப பிடிச்சி, அதாவது தி பெஸ்ட் அப்படின்னு உங்க ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து சொன்ன ஒரு வீடியோ இருக்கா? போன வருஷம் தான் எல்லாருக்குமே. இப்ப நிறைய நாடுகளுக்கு போய் நீங்க ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப சென்னையிலயும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? எஸ், இவங்க சென்னையில வந்து நிறைய ஷோஸ் பண்ண போறாங்க, நாங்களும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்யூ சோ மச். ஏன் வந்து தமிழ்ல அடுத்தடுத்து படங்கள் பண்ணல நீங்க? ஆக்சுவலா காப்பான் மூவிக்கு எங்களுக்கு யுஎஸ்ல இருக்கும்போது ஒரு சான்ஸ் வந்தது. ஓகே, சிங் ஒரு சாங் பாடுறதுக்கும் பிளஸ் ஆக்டிங்க்கும் அங்க இருந்ததுனால we couldn't make it.
ஓகே, என்ன மியூசிக் டைரக்டரோட சாங்ல அது அவரோட மியூசிக்ல நான் பாடணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை? ரஹ்மான் சார், ஹரிச்சேரா சார், எல்லாமே. ஓகே, நம்ம இப்போ ஷோட எண்ணில் இருக்கோம். ரஹ்மான் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணணும். அவரை பற்றின உங்களோட ஒப்பீனியன், அவரோட சாங்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும். ஹீஸ் அ லெஜெண்ட். எஸ், அதான், ஆஸ் ஐ சட், ஹீஸ் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். அவரோட சாங்ஸ் எல்லாமே லைக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆலப்போரா தமிழன், சர்க்கார், பிகில், வெட்டித்தனம், சிங்கப்பெண்ணே, எல்லாமே. ஈவன் த ஓல்ட் சாங்ஸ், ஊர்வசி, அந்த மாதிரி அந்த சாங் கூட ரொம்ப பிடிக்கும். நான் ஒவ்வொரு நேமா சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சாங் டெடிகேட் பண்ண மட்டும் சொல்றீங்களா? அவரோட மியூசிக்ல என்னென்ன பாட்டு அந்த மாதிரி? ரஹ்மான் சார், சிங்கப்பெண்ணே, அனிருத் சார், சும்மா கேளு, ஹாரிஸ், இதயத்தில் ஏதோ ஒன்று, தமன், யோ மை டார்லிங், யோ மை டார்லிங், யோ மை டார்லிங் டார்லிங், இமான் சார், மயிலாஞ்சி, மயிலாஞ்சி, நம்ம வீட்டுக்கு, சந்தோஷ் நாராயணன் சார், நெருப்புடா, இது எல்லாமே சேர்ந்து நீங்க ஒரு கவர் சாங் பண்ணணும் அப்படின்னு நான் உங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஓகே, உங்களோட இவ்வளோ நாளாக உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃபாலோவர்ஸுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் எதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம். வெரி ஹாப்பி டு பி ஆன் தி ஷோ. நல்லதான், தேங்க்யூ அண்ணா ஃபார் திஸ் இன்டர்வியூ. அண்ட் ரொம்ப எனக்கு சந்தோஷம் கூட. நான் நினச்சிட்டே இருந்தேன், பயந்துட்டே இருந்தேன், எனித்தி வருவாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வைக்கலாம், இந்த மாதிரிலாம் வைக்கலாமா? ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் அவுட்லாம் பண்ண சொன்னாங்க. உங்களுக்கு எந்த செக்மெண்ட் நம்ம விளையாண்டதுல என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எல்லாமே பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சதுன்னா எங்கேயுமே பிரணீத்தியோட வாய்ஸ் கேட்காத ஆள் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுவாங்க, நம்மள வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாங் மட்டும் இல்ல, ஆர்டிஸ்டாவும் அவங்க வளம் வரதுக்கு எங்களோட சின்ன ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இன்னொரு சொல்ல அவங்க சந்திக்க முடியும். உங்களுக்கு